வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது குழலி ஜெயராமன் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நாயக்கர் பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஜெயராமன் சாந்தினி தம்பதியினர் இவர்கள் மெயின் ரோட்டில் தனியாக வீடு ஒன்றை கட்டி உள்ளனர் தற்போது இவர்கள் குடும்பத்தோடு சென்னையில் தங்கி வேலை பார்த்து வருவதால் ஏதேனும் விசேஷங்களுக்கு மட்டும் சொந்த ஊர் வந்து செல்வர் இதனால் இங்குள்ள அந்த வீட்டை சாந்தினியின் தாயார் நீலாவதி பார்த்து வருகிறார் இந்நிலையில் தனியாக இருந்த இந்த வீட்டில் திருடுவதற்கு திட்டம் போட்ட மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் இரவு அந்த வீட்டில் கைவரிசையில் ஈடுபட்டுள்ளனர் முதலில் கண்ணாடி சன்னலை உடைத்து உள்ளே யாராவது இருக்கின்றனரா என பார்த்துவிட்டு கடப்பறை உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளார் பின் பீரோவை உடைத்து அதில் இருந்தவற்றை திருடி உள்ளனர் பின் அலமாரியில் துணிகளுக்கு அடியில் நீலாவதி வைத்திருந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடிவிட்டு அந்த வீட்டில் உள்ள அறைகளில் வேறு ஏதேனும் இருக்கிறதா என நோட்டம் விட்டுவிட்டு வடிவேல் பட பாணியில் மோப்பனாயிடமிருந்து தப்பித்துக்கொள்ள வாசலில் இருந்து அவர்கள் சென்ற அனைத்து அறைகளிலும் மிளகாய் பொடியை தூவிவிட்டு பின்வாசல் வழியாக தப்பி சென்றுள்ளனர் இதனையடுத்து நேற்று காலை வழக்கம் போல் வீட்டிற்கு வந்து பார்த்த லீலாவதி திருட்டு நடந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதையடுத்து திருமானூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டை சோதனையிட்டனர் இதில் அந்த வீட்டில் பயன்படுத்தப்பட்ட கையுறை ஒன்று கிடைத்துள்ளது இதனால் திருட வந்த மர்மகும்பல் கைரேகை நிபுணரிடம் இருந்து தப்பிக்கொள்ள கையுறை அணிந்துள்ளனர் என்றும் தெரியவந்துள்ளது தற்போது மகன் லீலாவதியின் பணம் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது மட்டுமே உறுதி செய்யப்பட்டுள்ளது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகை பணம் குறித்து லீலாவதியின் மகள் சாந்தினிக்கு தான் தெரியும் என்பதால் அவர் வந்த பிறகுதான் என்ன திரு போயிருக்கிறது என தெரியவரும் என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது சீத்திரை செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்